हेलो फ्रेंड्स, वेलकम टू लोगोस किचन। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான டிஷ் பட்டர் பொட்டேட்டோ கிரேவி. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிரேவிக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கறதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். பொட்டேட்டோ ஒரு பெரிய கப்ல வேக வச்சு அந்த தண்ணியோட எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், சின்ன தக்காளி, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் மல்லி தூள், 1/2 ஸ்பூன் மிளகு தூள், 2 ஸ்பூன் பட்டர், சீரகம், சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொடியா நறுக்கிய 4 பல் பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு. இதுதான் இப்ப நம்ம செய்ய போற இந்த பொட்டேட்டோ கிரேவிக்கு தேவைப்படுறது. வாங்க, இது எப்படி ரெடி பண்றதுன்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப pan வச்சிருக்க, அதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கூட ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு, சீரகம், சோம்பு, சீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அத சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பிரவுன் கலர்ல வதங்கட்டும். கூட ரெண்டு கருவேப்பிலை நம்ம நீல வாக்குல வெட்டி வச்சிருக்க வெங்காயம் இதையும் சேர்த்துப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோல ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நான் வேக வச்சிட்ட வச்சிருக்கேன், அதனால ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு 50% நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த தக்காளி சேர்த்துப்போம். ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரிபரேஷன், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். தக்காளி சின்னதா ஒண்ணு தான் போட்டிருக்கேன், அது சும்மா ஜஸ்ட் டேஸ்டுக்காக தான் போட்டிருக்கிறது. இப்போ தக்காளி ஒரு 1/2 வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தனியா தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. இப்போ நம்மளோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மசாலாவும் பச்சை வாசனை போறளவு வதங்கிடுச்சு. கொஞ்சம் சிம்ல வச்சு செய்யுங்க. இந்த வாசனை, பச்சை வாசனை நல்லா போட்டோம். அது இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பொட்டேட்டோஸ் இந்த தண்ணியோடவே சேர்த்துப்போம். இப்போ இந்த தண்ணியோட சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஏற்கனவே ஒரு 1/2 பாயில் போட்டு தான் அந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் நான். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் வேகட்டும். பொட்டேட்டோஸ் நல்லா, நம்மளோட பொட்டேட்டோ கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பட்டர் 1 ஸ்பூன் அதையும் போட்டு நம்மளோட பட்டர் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான பட்டர் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ்க்கும் சாப்பிடலாம், டிஃபன் ஐட்டம் மாதிரி சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி ஐட்டத்துக்கும் நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.